மாவட்ட விவசாய அணி தலைவர் செயலாளர் துணைத் தலைவர் அவர்களுடைய ஏற்பாட்டில் மாபெரும் கண்டன கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த கண்டன கூட்டத்தின் வாயிலாக தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் ரேஷன் கடையிலே உடனடியாக செங்கரும்பு முழு கரும்பை வழங்கிட வேண்டும், 1000 ரூபாய்க்கு பதிலாக 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், அதே போல வெளிமாநிலத்திலிருந்து அரிசியை வாங்கி ரேஷன் கடை மூலமாக பொங்கலுக்கு ஏழை எளிய மக்களுக்கு தருவதை தவிர்த்துவிட்டு நமது தமிழகத்திலே விளைந்த பச்சரிசி விளையாது புழுங்க நெல் கொள்முதல் செய்து நம்ம நான் தமிழகத்திலே கிடைத்த பச்சரிசியை ரேஷன் கடை மூலமாக உடனடியாக வழங்குவதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும். அதே போல கரும்பு விவசாயிகளுக்கு நிலுவைத் தொகை 1000 பல லட்சம் கோடி அது கூட்டுறவு சுகர் மில் மூலமாகவும் தனியார் சுகர் மில் மூலமாகவும் நிலுவையில் இருப்பதனால் விவசாயிகள் மிகவும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த தொகையை உடனடியாக கொடுப்பதற்கு முத்தரப்பு கூட்டத்தை நடத்தி பணம் விவசாயிகளுக்கு கரும்பு உற்பத்தியாளர்களுக்கு கிடைத்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்று இந்த கண்டன கூட்டத்தின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொள்கிறது.